ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கும், அதாவது காமன் நடுவினா, பொதுவான நடுவினாக்கள் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து காமன் பேராகிராஃப், காமன் ஏஆர்சி அதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்க தான் போகிறோம். அதே மாதிரி தமிழுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு இயலுக்கும் ஒரே ஒரு நடுவினா, பொதுவான நடுவினா நம்ம அந்த மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. செயல், உரைநடை, துணைப்பாடம் மூணுக்குமே இதே இதில் நான் கொடுத்துறேன். நான் மூணு வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, வேண்டாம், ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்றனால தான். ஸோ உரைநடைக்கான அப்படின்னு உங்களுக்கு தம்ப்நெயிலில் இருந்திருக்கும், பட் இதில் செய்யலும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணைப்பாடமும் சேர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது அதாவது நீட், ஜேஇ போன்ற எக்ஸாம்ஸை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கே போய் நீங்கள் வேதாந்தத்தில் உங்களோட சீட்ஸை புக் பண்ணிவிடுவாங்க. 100,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஆர் கோயிங் டு சேவ் இட். ஓகே, ஆஃபர் வேலட்டில் Feb 29 தான். உடனே என்ன பண்ணுங்கள், இப்போவே போய் புக் பண்ணிட்டு வந்துடுங்க, ரைட்டாக உங்களோட சீட்டை. ரைட், ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, 6 மெத பெண்கள் வினா, 6 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட நடுவினா, உங்களுக்கு தெரியும். ஸோ செயல் வினாக்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு செயலில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நடுவினா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நடுவினா மட்டும் ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இந்த ஒரு நடுவினாவை மட்டும் முழுமையாக படிச்சுட்டு போனால் போதும். அடுத்து உரைநடை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, 8 செயல் இருக்குது, 8 நடுவினா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உரைநடை. உரைநடைகளையும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு உரைநடைக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு கொஷின். ஸோ இந்த ஒரு கொஷினை மட்டும் நீங்கள் ஜென்ரலைஸ்டாக ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, 8 ஃபஸ்ட்டு 6-7 என்ன பண்ணுங்கள், முழுமையாக படிச்சிருப்போம். ஏதாவது நம்மளுக்கு சாய்ஸில் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், 6 படிக்கிறப்ப ஈஸியாக நம்ம எழுதிடலாம், ரைட்டா? அதனால 6-7 நடுவினாவை வரிசையாக படிச்சுருங்க. இது வந்து துணைப்பாடமும் சேர்ந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு 8 இது வந்து முதல் 8 கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து செய்யுளாக இருக்கும், அதுக்கப்புறம் உரைநடை, அதுக்கப்புறம் இது துணைப்பாடம். துணைப்பாடமும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். நிறைய பேர் எப்படி கதை எழுதுறதுன்னு தெரியல, சார் எப்படி அதை பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுறது, கட்டுரை வடிவு எழுத சொன்னால் என்ன பண்ணுறது, பொதுவான ஒரு கருத்து, பொதுவான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எழுதலாம். இந்த PDF பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டவுன்லோட் ஆகலன்னு வருத்தப்படாதீங்க. உங்களோட லாகின் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாங்காக ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா உங்களோட டவுன்லோட்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். உங்கள் டவுன்லோட்ஸில் பாருங்கள். ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும். தேங்க்யூ பசங்களா, பாய், சி யூ.